யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான உலக்கைல் தீர்த்தமும், 4500 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நந்தி சிலையும், 12ஆம் நூற்றாண்டில் இறந்த ஒரு மகாராணியோட சூசைட் பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மிகப்பெரிய சிவகங்கை ஹீல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருக்கிற சிவன் சிலையும் அதோட கோபுரத்தையும் பார்க்குறோமா. அது வழியே நடந்து போனோன்னா உள்ளே வந்து ஒரு கோபுரம் என்ட்ரன்ஸ். அது வழியே நம்ம நடந்து போயிட்டுருக்கும் போது படிக்கட்டு பார்த்திங்களா, படிக்கட்டு எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த பாறையை அப்படியே செதுக்கியிருக்காங்க. இதில் வழுக்காத மாதிரி கல்லெலாம் வச்சுருக்காங்க. எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இங்கே வந்து மங்கிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏறக்குறைய இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து எவ்வளோ ஹைட்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் 12 கிலோமீட்டர். நம்ம இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கணபதி சிலை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கல்லால் அப்படியே செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் 12ஆம் நூற்றாண்டுலேயே இது மாதிரி அழகாக செதுக்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டெப் வழியாக நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்லாம். இந்த ஸ்டெப்பை பார்த்துட்டு நம்ம இங்கே ரெண்டு வழி இருக்குது. லெஃப்ட் சைடு ஒன்று, ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போகிறோமா. அதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அந்த நந்தி சிலை ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். அந்த நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்டெப்பு பார்த்திங்கனா எவ்வளோ ஹைட் வந்திருக்கும். வந்து பார்க்கும்போது அந்த லெஃப்ட் சைடு வரும்போது ஒரு நந்தி சிலையும் அதோடய கோபுரமும், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பாறைக்கடியில் இந்த ராஜாக்களாக இருப்பாங்கள்ல, அது மாதிரி இங்கே பாரு மிகப்பெரிய ஒரு கோபுரம், அது பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு நந்தி சிலை. இதே மாதிரி 4500 படிக்கட்டுக்கு மேல் அடிக்கு மேலே இருக்கிற ஒரு நந்தி சிலையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதோட நந்தி சிலை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் 12ஆம் நூற்றாண்டில் அரசரால் அவங்க தான் இவ்வளோ அழகாக இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். இந்த கோபுரத்தை எல்லாமே பார்த்துட்டோம். இந்த கோபுரம் பார்த்திங்களா எவ்வளோ சின்ன சின்னதாக நுணுக்கமாக அடியில் அழகாக செஞ்சுருக்காங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த கோபுரத்தை. இந்த கோபுரத்தை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வேறு பிளேஸ் நம்ம ஸ்டெப்லேயே நம்ம ஏறி போகலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து மங்கிஸ் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சேஃபாக நீங்கள் போகலாம். பேக்கில் எதுனா திங்ஸ் அது மாதிரி எடுத்து வந்தால் சேஃபாக எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே ரெண்டா சைடு பார்த்திங்களா அந்த இரும்பு வேலிலாம் போட்டிருக்காங்க. எது மங்கி உள்ளஸ் வர மாதிரியே நம்ம களைப்பாக இருந்தால் உட்காரத்துக்கு ஒரு இந்த மணி மண்டபம் மாதிரி இருக்குது. உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கேயும் பாருங்கள் ஒரு விநாயகர் சிலை, குட்டியாக விநாயகர் சிலை இருக்குது. அந்த பாறையில் வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் என்னன்னு தெரியல, பட் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வீரபத்ரா சாமி, மிக சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளே வரும்போது நம்ம கீழே குளிஞ்சு தான் போனோம். பாறைக்கு அடியில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதை சுற்றி பார்க்கும்போது சுற்றி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தால் சுற்றி பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி இவங்க ட்ரை பண்ண வேணால் மாட்டிக்குவாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்க இது, ஆனால் மோஸ்ட்லி இது வரவங்க எல்லோரும் இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு சுற்றுவாங்களா ஒரு சுற்று பார்த்தீங்களா. அந்த ஆண்டி எப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அது மாதிரி நாமளும் கேமரா பிடிச்சிட்டு சுற்றி பார்க்குறோம். ஆனால் இங்கே வீடியோலாம் எடுக்க அலோடு இல்லை. ஆல்ரெடி பல பேர் சொல்லியிருக்காங்க இங்கே வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்ட்டு. பட் நான் வந்து அவங்களோட பர்மிஷன் கேட்டேன், சரி தம்பி எடுத்துக்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கோசரம் இதில் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நம்ம போகிற இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுக்கலனா நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்காது இல்லை. ஆனால் இந்த சிவகங்கை ஹில்ஸில் நம்ம எல்லாத்தவங்க எனக்கு சர்டிஃபிகேஷன் ஆச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்ம பார்க்குறங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த வீரபத்ரா சாமி, மிக சக்தி வாய்ந்த சாமி. எவ்வளோ அழகாக டெக்கரேஷன், ஃப்ளவர் டெக்கரேஷன் பார்த்தீங்களா. பெங்களூரில் அடிச்சுக்கவே முடியாது இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன். அதுவும் இந்த பாறையிலே தான் செதுக்கியிருக்காங்க, தனியாக ஒரு கல் சிலை இல்லை, இந்த பாறையில் அப்படி செதுக்கியிருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டு இப்போ பார்த்திங்களா அந்த கல் பாறையை பார்க்குறீங்களா, எல்லாமே பாறை தான். அதுக்கு அடியில் நம்ம இருக்கோம். எப்போ கீழே அப்படியே அமைஞ்சிச்சுன்னா எல்லாம் செத்தோம், அது மாதிரி இருக்கும். பட் இங்கே சக்தி வாய்ந்த கடவுள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது கீழே அது எதுவும் ஆகாது. அந்த காலத்து 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இது மாதிரி தான் பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். அங்கே போகும்போது இந்த தூண்கள்லாம் இருக்குல்ல, இந்த தூண்களை பாருங்கள். அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக செதுக்கி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுருக்காங்க. இந்த வெயிட் எல்லாம் தாங்கிறதுக்கு கூட அந்த காலத்துலேயே இது மாதிரிலாம் திங்க் பண்ணி இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கல்ல, யூஸ்யா கிரேட்டியா. இதை நம்ம பேசுகிறது எல்லாமே இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே 12ஆம் நூற்றாண்டு தான். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். கிளம்பும்போது ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. இதை பார்த்துட்டு நான் இங்கே ஏதோ போட்டிருக்காங்க கன்னடாவில், பட் நம்ம கன்னடாவில் படிக்கலாம் தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கங்காநாதரா அவரோட சிவலிங்கம் ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
கங்காதேஸ்வரா அந்த சிவலிங்கம் டெம்பிள் உள்ள நம்ம பார்க்கல ஒரு நந்தி சிலை. இந்த நந்தி சிலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு கங்காதநாத சிவலிங்கம் ஒன்று இருக்குது. இந்த சிவலிங்கம் வந்து நான் பார்த்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்டான சிவலிங்கம், ஒரு சாய்வாக இருக்கும், ஒன் சைடு சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுத்து இந்த இடத்துல கேட்கல, பட் எல்லாம் இங்கே இடத்துல ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க அங்கே. இங்கே பார்த்தீங்களா குட்டி குட்டி இந்த கல்லிலே செதுக்கியிருக்காங்க பல சாமிகள், விநாயகர், மாரியம்மா, செல்லியம்மா, அது மாதிரி சாமிலாம். அதை பார்த்துட்டு அதோட கல் சிலைகளை நம்ம பார்க்குறோம் ஒரு அந்த சிற்பங்கள்லாம் யாழி அந்த காலத்து 12ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ அழகாக இது மாதிரி ஒரு கல் செதுக்கி இது மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு கோபுரம் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாழி பதி, ரெண்டாம் பக்கம் யாழி, இந்த பக்கம் ரெண்டு யாழி. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண மன்னர் காலத்தில் யூஸ் பண்ண வீடுகள்லாம் பாருங்கள், எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு, கல் மட்டும் இருக்குது, அந்த கல் தூணு மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அந்த காலத்துலேருந்து. அதுக்குள்ளே நம்ம சுற்றி பார்க்குறோம், அதுக்குள்ளே ஆனால் எதுவுமே இல்லை, இந்த வேஸ்ட்டான இதுக்கு பவர் ஜென்ரேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த கோவிலில் கீழேருந்து 4500 அடி இருக்குல்ல மேலே வரைக்கும் பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க, லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்லது தான், நைட் டைமில் வருது லேட்டாகனா அது மாதிரி. ஆனால் இங்கே ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுவாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாகலிங்கம், நாகசாமி, அதெல்லாம் நம்ம சாமியெலாம் கும்பிட்டு இந்த யாழிசாமி ஃபுல்லாக யாழி தான், அந்த யாழிலாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அந்த வியூஸ் வந்து வேறு லெவலில் ஒரு வியூஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு பார்த்தீங்களா ஒரு கொடிகம்பம் இருக்குது, அந்த கொடிகம்பம் விழுந்துட்டு இருக்குது போல். இங்கே அதுக்கு மேலே அப்படியே கிளம்புறோம், மிகப்பெரிய பாறை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் அப்படியே செதுக்கியிருக்காங்க, கல்லில் செதுக்கி அது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கல் பார்த்தியா பாறை அப்படியே செதுக்கியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும், வலுகுச்சுன்னா அவ்வளோதான். மழை டைமில் போனோங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், அதனால் நம்ம இது மாதிரி டைமில் வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். நீங்கள் வரது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் ஏறக்குறைய அதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் ஆகும், அப் அண்ட் டவுன் பண்ணால் 4-5 மணி நேரம் ஆகும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வியூஸ். இங்கே ஒரு கோபுரம் இருக்குல்ல, கோபுரத்துக்கு மேலே ஒரு கல்லில் தானே இந்த மாதிரி நந்தி சிலை வைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஒரு வீடு மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு நந்தி சிலை, மிகப்பெரிய ஒரு நந்தி சிலை வந்து அமைச்சிருக்காங்க. அது சூரியனை பார்க்குற மாதிரியா அங்கே பார்த்துட்டு. இங்கே வந்து தண்ணி ஃபுட்டு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் ஒரு பஞ்சமே இல்லை, கீழே இருந்து டாப் வரையும் இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, வாட்டர் எல்லாமே. அது பார்த்துட்டு இங்கே வர ஒரு நந்தி சிலை, அங்கே ஒரு பாட்டி உட்காந்துட்ருக்காங்க. அந்த நந்தி சிலையை பார்த்துட்டு இங்கே ஒரு வியூஸ் பார்க்குறோம், அந்த தோப்பஸ்பெட்டா அது சொன்னோம்ல, அதோடய வியூஸை அந்த வியூவை பார்க்கும்போது வேறு லெவல் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து இங்கே கரண்ட் ஜூஸு, லெமன் ஜூஸ், எல்லா ஜூஸும் இங்கே இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் நம்ம கீழே வாங்கினா மேலே வந்து 20 ரூபா 25 ரூபா வாட்டர் பாட்டில். அந்த பார்க்குறீங்கள டாப்பில் அங்கே தான் 12ஆம் நூற்றாண்டில் ஒரு மகாராணி இறந்த சூசைட் பிளேஸ் தான், அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்கும். நான் வந்தது வந்து செப்பல் போடாமல் வந்துட்டேன், நீங்கள் வரும்போது செப்பல் ஷூ எல்லாமே போட்டுட்டு சேஃபாக வாங்க, தண்ணி வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்டெப்பே இல்லை, நம்மளாம் பார்த்து தான் ஏறணும். இங்கே ரெண்டு பெரிய கல் இருக்குது, கீழே தள்ளி விட்டால் கீழே போயிடும், ஆனால் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கீழே விழாது, அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் தனியாக, நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போயிட்டுருக்காங்களா. ஆனால் ஒன்று, நான் இந்த 6 கிலோமீட்டர் சொல்லுவாங்களா எங்கேயுமே ஸ்டாப் ஆகாத ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஹையஸ்ட் ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குது அங்கே, டாப் பார்க்குறங்களா அந்த டாப்பு தான் இன்றைக்கி போக போகிறோம். எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டெப்பு தான் இது, எல்லாம் பார்த்து போயிட்டுருக்கோம், பார்த்து போகணும். இங்கே பாம்பு இதெல்லாம் இருக்கும், முக்கியமாக அதிகமாக மங்கீஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும். இங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து அதிகமாக வந்து கீழே போட்டுட்டு போவோம், இந்த வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே. அதுக்கோசரம் இந்த சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து இந்த ட்ரம்மு மாதிரி எதனா வச்சாங்கன்னா அதை யூஸ் பண்ணிட்டு அதில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது, நம்ம இந்த இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது. ஆனால் இங்கே வந்து சுத்தம் இல்லை இந்த ட்ரெக்கிங் இந்த ஹில் ஸ்டேஷனில். அதை பார்த்துட்டு இங்கே நம்ம லெஃப்ட் சைடு வந்து இது ஒன்று இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த உலக்கை தீர்த்தம். ஆனால் நம்ம போகும்போது தெரியல, பட் போயிட்டு வரும்போது நம்ம பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பாறைக்கு நடுவில் நடந்து வரணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சின்ன இதில் நடந்து வந்துட்டு எனக்கு தெரியல ஏதோ ஒரு இடிஞ்ச வீடு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். பட் ரிட்டன் வரும்போது தான் இது வந்து உலக்கை தீர்த்தம், ஒழுக்கல் தீர்த்தம்னு சொல்லுவாங்க, வாயிலே ஒழுங்காக வரல. அந்த தீர்த்தம் இருக்குது, அது சக்தி வாய்ந்த தீர்த்தமாக, அதை குடிக்கலாம். அந்த தீர்த்தம் வந்து நிறையா பேருக்கு கிடைக்காதான், நல்லா அதை கிடைச்சிச்சின்னா நல்லது நடக்குமா இந்த வருஷத்தில் எல்லாமே.
இங்கே ஒரு பார்க்குறங்கள இங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குல்ல, இதுதான் சிவலிங்க மரமாக, சிவலிங்க மரம்னு என்ன பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம். எல்லாமே ஸ்டெப்பு தான், பார்த்து போகணும். இங்கே போகும்போது சின்னதாக ஒரு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஏதோ ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ளே ஏறி போயிட்டுருக்குமா, அங்கே வந்து ஒரு நந்தி சிலை அழகாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதை நம்ம சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் இங்கே பக்கத்தில் சின்ன சின்ன நாகலிங்கம், இங்கே நாகசாமி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். லாஸ்ட்டு இந்த நம்ம நந்தி சிலையை பார்த்து பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே கிளம்பும்போது எல்லாமே கரடமுரடான ஒரு பிளேஸ் தான். காலெலாம் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு, இப்போயே பெயின் ஆகிடுச்சு. கொஞ்சம் சேஃபாக போகணும், ஷூ எல்லாம் செப்பல்லாம் போட்டுட்டு வரணும். இங்கே லேடிஸ்லாம் வராங்கல்ல, இங்கே வந்து சிவன் பார்வதி ஒரு சிலை இருக்குது, பெரிய ஒரு சிலை இருக்குது, அதை பார்க்குறதுக்கு நிறையா பேர் வருவாங்க, அதோட லாஸ்ட்டாக பார்த்துட்டு போவாங்க. அதுவும் இங்கே நம்ம ஏதோ ஒரு பாறைக்கு நடுவில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு மங்கீஸ் இருக்குது, அது பக்கத்தில் என்ன இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கோமா. இங்கே ஏதோ வந்து ஒரு குகைக்குள்ளே மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங், தனியாக இருக்குது ஏதோ என்னது. ஆ, அங்கே யாரோ ஒருத்தர் நண்பர் வந்து ஏதோ தண்ணி இருக்கார். ஆ, இதுதான் இந்த பாதகங்காவாக இதை சொல்லுவாங்கல்ல, அங்கே ஒரு கங்கை, அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். பாதலிங்க கங்கை, இங்கே நம்ம ஏறி வந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஏறக்குறைய ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், இன்னும் பாதிக்கு மேலே இருக்குது. அதை தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் டுடே, சோலோ ட்ராவலர். நம்ம எப்பயுமே சோலோவாக தான் ட்ராவல் பண்ணணும்னு என்னோடய ஆசை, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் சோலோவாக தான் இது மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே போயிட்டுருப்போம். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பாறை, இதுக்கு நடுவில் இதுதான் அந்த நம்ம சொல்லுங்களே பாதாள கங்கை. இந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து தலையெல்லாம் முடிச்சுட்டு கால்லாம் எரிந்ததில்ல வெறுங்காலில் வரதால், அதுக்கெல்லாம் நம்ம காலெலாம் நல்லா எடுத்து முண்டு கழுவிட்டு மூஞ்செலாம் கழுவிட்டு உள்ளே பார்த்தோம். ஃபிஷ்ஷெலாம் இருக்குது, சின்ன சின்ன குட்டி ஃபிஷ் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் இருட்டாக இருக்குது. உள்ளே எதனா இருக்குமா, மர்மமாக எதனா வந்துருமான்ட்டு பயமாக, தனியாக தானே போகிறோமோ கொஞ்சம் பயம் அதிகம். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு இங்கே ஒன்று பார்த்திங்களா, இங்கே அவ்வளோதான் என்றுன்னு நினச்சோம். இது பக்கத்தில் எல்லாம் ஏதோ க்ளோஸ் ஆகியில் இருக்குது, எல்லாத்தவும் இந்த பாறை அப்படியே மூடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம குளிஞ்சு பார்த்து உசராக போகணும். சரிங்களா, பாம்பும் இருக்கும், மங்கீஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், பார்த்து போகணும். ஸ்டெப்பெலாம் இல்லை, அவ்வளோதான், நம்ம ஸ்டெப்பு போனால் அங்கேயோட கடைசி, அதுக்கப்புறம் ஸ்டெப்லாம் இல்லை, நம்ம பார்த்து தான் போகணும். இங்கே மோஸ்ட்லி நம்ம எல்லா வகையான, இங்கே வந்து ஒரு 4-5 வகையான தீர்த்தங்கள் அதெல்லாம் இருக்குது. ஒழுக்கை தீர்த்தம், அகஸ்தி தீர்த்தம், கன்வா தீர்த்தம், கபிலா தீர்த்தம்னு நிறையா வகையான தீர்த்தம் இருக்குது. இது வந்து கங்கை, இது தீர்த்தத்துக்கோசரமே இங்கே பார்த்துங்கள்ல, அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்களா சிவன், சிவன் பார்வதி, இதுதான் கங்காதீஸ்வரன், ஹோனம்மாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஜனவரி 14ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்து இதுக்கு வந்து ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்களா, மேரேஜ் பண்ணுற மாதிரி, அது மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும், அது வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே கீழே இருந்து எல்லாருக்கும், இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே போடுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பின்னாடி ஒன்று இருக்குது, 12 சிவலிங்கம் இருக்கிற ஒரு கோயில் நம்ம ஒரே டைம் பார்த்தோம். அந்த சிவலிங்கம் எல்லாமே, ஒவ்வொரு சிவலிங்கமும் டிஃப்ரெண்ட்டான சிவலிங்கம் இருக்குது. அதில் வந்து அந்த உத்ராஜ் போட்டிருப்பாங்கள்ல, வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சிவலிங்கமே, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்க கேட்டதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு அண்ணா, அதனால் நம்ம ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கல. ஆனால் பட் அந்த சிவலிங்கம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இங்கேயுமே சிவலிங்கம்னா ஒரு நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அந்த சிவலிங்கமே இங்கே டிஃப்ரெண்ட்டான சிவலிங்கத்தை நான் பார்த்தேன். ஒரே பிளேஸ், இந்த சிவகங்கா பிளேஸில் மட்டும்தான். இங்கே ஒரு பசுமாடு படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே 2 சிவன் பார்வதி சிலை, இந்த ஊர் மக்களே பார்க்குற மாதிரி இருக்குங்களா, பார்க்குறேங்க. இதை பார்த்துட்டு பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறோம்.